ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்ய நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 3 வரமிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது நல்லா எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. 1 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கலர் வந்தது பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து தூளாக சேர்க்குறத விட வந்து இதை வந்து நல்லா இடிச்சிட்டோ இல்லை மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டோ சேர்க்கும் போது வந்து இது நல்லாயிருக்கும் அந்த பெப்பர் ஃப்ரைக்கு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் மஷ்ரூம்ஸ், இதை நல்லா இதில் கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவையில்லை, மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். 1 1/2 கப் மட்டும் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சு 1-5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ நான் இதை மூடி வச்சு 1-5 மினிட்ஸ் வேக வைக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை உதிர நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருக்கேன், நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பெப்பர் பவுடரை வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் கலந்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் வந்து நான் ஆயில் சேர்க்கும் போதே வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலே தாளிக்கிறதுக்கு போகுதும், ஆனால் 2 டேபிள்ஸ்பூன் வந்து இது வந்து கொஞ்சம் சட்டியில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டேன். அது இல்லாமல் வந்து இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மஷ்ரூமில் நம்ம சேர்த்த எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயில் வந்து திரும்ப ஒரு தடவை வந்து தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு. நீங்கள் எந்த ஃப்ரைக்குமே திரும்ப ஒரு தடவை தாளிச்சிங்கன்னா கருவேப்பிலை போட்டு சீரகம் அல்லது சோம்பு சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் உள்ள கிருமிகள்லாம் வெளியாகி ஒரு உடம்புக்குமே அது ரொம்ப நல்லது. நம்ம அதே எண்ணெயை எடுத்துட்டு நான் வந்து சீரகம் சேர்த்துக்கேன். நீங்கள் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கேன். இதை தாளிச்சிட்டு இப்போ நம்ம அந்த இதில் கலந்துக்கலாம். இப்போ இதில் கலந்துக்கிறேன். இப்போதைக்கு ஆயில் கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணும்போது ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஆயில் பிரிஞ்சு வருது, ஆனால் இது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதனால் அந்த எண்ணெயெலாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் வந்து மெஷர்மெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் வந்து 5 ml, 1 டேபிள்ஸ்பூன் 15 ml, 1 கப் 250 ml, 4 கப்ஸ் 1 லிட்டர், 3 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன், 4 டேபிள்ஸ்பூன் 1/2 கப், 16 டேபிள்ஸ்பூன் 1 கப். 1 கப் மாவு வந்து 115 கிராம் இருக்கும். 1 கப் பருப்பு வந்து 220 கிராம்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்